அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மாம் சீசனிங். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னோட நார்மல் வீடியோஸ்லேருந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே ஃபார் மீ. வென் எ சைல்டு இஸ் பார்ன் த மதர் இஸ் ஆல்சோ பார்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னோட செகண்ட் சன் ஜியானோட 4th பர்த்டே. ஸோ எனக்குமே இந்த டே ரொம்ப ஸ்பெஷல். அவனுக்காக சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு. பர்த்டே அன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்பவே ஃபேமஸான மிடில் ஈஸ்டன் டெசர்ட் உம்மலி செஞ்சேன். இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய டெசர்ட் இது. ரொம்பவே ரிச்சான இந்த டெசர்ட் ஈஸியர் வெர்ஷனில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உம்மலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது தான். திக் க்ரீம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 500 ml மில்க் அண்ட் கிரவுண்டட் சினமன் பவுடர். 2 குவாசான் எடுத்திருக்கேன், பிளெயின் எடுத்திருக்கேன். அண்ட் மிக்ஸ்டு நட்ஸ், 1 cup sugar and 1/2 cup condensed milk. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் குவாசன்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். யூஸ்வலாக இதை பஃப் பேஸ்ட்ரியில் செய்வாங்க, அந்த ஷீட்ஸை பேக் பண்ணி அதில் உம்மலி செய்வாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ரெசிபி குவாசன்ஸில் வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் 500 ml மில்க் ஆட் பண்ணுறேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் 1 cup சுகர், 1/2 cup கண்டென்ஸ்டு மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் சினமன் பவுடர் சேர்க்குறேன், அதாவது பட்டைத்தூள். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பாயில் ஆகி வரணும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த குவாசன்ஸில் இந்த பாலை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பால் ஆட் பண்ண அந்த குவாசன்ஸ் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த குவாசன்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது பால் நல்லா சூடாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பி பால் நல்லா ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும், பிகாஸ் அந்த பால் எல்லாம் அது இழுத்துடும். நெக்ஸ்ட் நம்ம இதில் சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அண்ட் ட்ரை கிரேப்ஸ் பிளாக் அண்ட் கோல்டு எடுத்திருக்கேன், அண்ட் பிஸ்டாஷியோஸ் எடுத்திருக்கேன், அண்ட் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி அரேபியன் டெசர்ட்ஸ் எல்லாமே நட்ஸ் நிறையா சேர்க்கணும். இதில் நான் திக் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விப்பிங் க்ரீமை கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் க்ரீமை பாலோடு மிக்ஸ் பண்ணிடுவாங்க, பட் நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக க்ரீமை மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்குக்கு எப்படி நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி க்ரீமால் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதை நான் அவனில் ஒரு 10 minutes மேலே ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வைக்க போகிறேன். நம்மளோட ஓமலி பேக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நட்ஸை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த டெசர்ட் யூஸ்வலாக வார்மாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கொஞ்சம் கோல்டாக சாப்பிடலாம். இந்த ஓமலி இஃப்தாருக்கு, ஈத் அன்னைக்கு, அண்ட் ஏதாவது ஃபீஸ் ரெடி பண்ணும்போது, சடனாக ஒரு ஸ்வீட் செய்யணும் கெஸ்ட் வரும்போதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் 8:30 ஆகிடுச்சு. நான் என்னோடய கிட்ஸை எழுப்பி விட போகிறேன். Wake up, Zishan and Ziyan. Good morning. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, Ziyan. Look at my toys in my bed. Okay, get up. Let's go brush.
நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இங்கே சவுதியில் கிட்ஸ் மார்னிங் 6:30 ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ 5:30 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னா எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பிரெட்டு தான் வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பிரெட் தான் லைஃப் சேவராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சிம்பிளாக பிரெட் ஆம்லேட் தான் போட போகிறேன். நிறைய பேர் இந்த பீட்டரை பற்றி கேட்டிருங்க. நான் இது டைசோ ஜப்பானில் வாங்கினேன். இப்போ நான் ஒரு ஆம்லேட் போட்டு பிரெட்டில் வைக்க போகிறேன். என்னடா அடிக்கடி பிரெட்டா அப்படின்னு யோசிப்பீங்க, பட் சீரியஸ்லி பிரெட்டிலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. டோஸ்ட் பண்ண பிரெட்டில் கொஞ்சம் செடர் சீஸ் அப்ளை பண்ணுறேன். ஆம்லேட்டையும் ஒரு சீஸ் ஸ்லைஸையும் உள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணிட்டேன். பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா, அதனால் பிரெட் மேலே மினியன் டாப்பர்ஸும் அது கூட ஹாப்பி பர்த்டேன்னு வச்சுட்டேன். அவ்வளோதான் ஜியானோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த இயர் ஆன்லைன் கிளாஸஸ்லேயே போயிடுச்சு, பட் இன்ஷால்லா சூன் நம்ம சேனல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இங்கே சவுதியில் அகெயின் பார்ஷியல் லாக்டவுன். ஸோ கிட்ஸ் இன்டோர் கேம்ஸ், கேதரிங்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் டைனிங் எல்லாமே க்ளோஸ்ட். அதனால் இப்போல்லாம் டெய்லி கிட்ஸை நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயராக இங்கே லாக்டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கும் சரி என் கிட்ஸுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு மார்னிங் ரெஃப்ரெஷிங் வாக் இஸ் அ மஸ்ட். அப்போ தான் எங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நாங்கள் பார்க் ரீச் பண்ணிட்டோம். இந்த பார்க் எங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. என்ன மாதிரியே நிறைய மாம்ஸ் அவங்களோட கிட்ஸ் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்குமே இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வாக்கிங்லாம் போவோம். ஜித்தா தமாம் மாதிரி இங்கே ரியாதில் பீச், கார்னிச் அந்த மாதிரி எதுவும் ரிலாக்ஸ் பண்ண பிளேசஸ் இல்லை. ஜஸ்ட் மால்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கங்கே ஃபியூ டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பார்க் இருக்கும். இங்கே வந்து தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அண்ட் கிட்ஸும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அண்ட் இங்கே ரியாதில் இப்போ பியூட்டிஃபுல் வெதராக இருக்குது. வின்டர் குறைஞ்சி இப்போ தான் வெயில் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு வாக் பண்ணும்போது கண்டிப்பாக இட் ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபைட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். அப்படியே நமக்கு கொஞ்சம் சன்லைட் பட்டு விட்டமின் டியும் கிடைக்கும். இப்போ டைம் 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் பார்க்லேருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்னோடய கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி லஞ்சும் செஞ்சு முடிச்சுட்டேன். என்ன செஞ்சுருக்கேனா, இன்றைக்கி நான் கீ ரைஸ், சிக்கன் கிரேவி அண்ட் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். இந்த கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் என்னோடய கிட்ஸ் ஃபேவரட். லஞ்ச் ஓவர் அண்ட் கிட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. மீன் வாயில் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு சின்னதாக டெக்கரேட் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது. பிகாஸ் அவங்க தூங்கும் போது தான் என்னால் இதை செய்ய முடியும். எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பேனர் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதை நான் வீட்லேயே ரெடி பண்ணது. என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் கிடைக்கிறது ஏதாவது வாலில் டெக்கரேட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வால் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் பலூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் செட் பண்ணிட்டோம். சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கேக் கட் பண்ணுறதுக்கு டேபிள் ரெடி பண்ணலான்னு நான் லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது எங்களோட சிம்பிள் டெக்கரேஷன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் ஜியானுக்காக வாங்கின ட்ரெஸ். இது ஒத்தேமாலில் இருக்கிற கியாபி ஷாப்பில் வாங்கினேன். அதோட நான் போ அண்ட் சஸ்பெண்டரை மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி சாரீ வேர் பண்ணலான்னு இருக்கேன். இது சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்கிற கலாநிகேதன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. அங்கே சில்க் சாரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் டிசைனர் சாரீஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரீ. அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணி என்ன ஆக்சசரிஸ் போட போகிறேன்னா, இன்றைக்கி இந்த இயரிங் தான் நான் போட போகிறேன். நிறைய ஜும்கா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், அதுக்குன்னே ஒரு வீடியோ போடலாம். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இந்த செட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, அப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான். அதோட இந்த பேங்கிளும் நான் போட போகிறேன். எனக்கு அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்ததுன்னு சொன்னேன், அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நடந்த விஷயம் அது இதுதான். நான் இன்ஸ்டாவில் ஜியான் பர்த்டேன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்னை காண்டாக்ட் பண்ணி ஜியானுக்காக அவங்க கையால் செஞ்சு அனுப்பிவிட்ட கேக் தான் இது.
தேங்க்யூ ஸோ மச் உமா. என்னால் சீரியஸாக நம்பவே முடியல. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருக்காங்க. நான் தான் பர்த்டேக்கு கேக் ரெடி பண்ணலான்னு திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் பேக் பண்ணுறதுக்கு, பட் இவங்க வீட்டுக்கே வந்து இந்த கேக் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணதுக்கு. அண்ட் சீரியஸ்லி ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். பர்த்டேக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஜியானுக்கு இந்த டெக்கரேஷன் சர்ப்ரைசஸ் எதுவுமே தெரியாது. அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். It's your birthday. Yeah, there is a surprise for you. Happy birthday. Open the eyes. It's your birthday. What is this? Happy birthday. Whose birthday? My birthday. It's a great day. 1, 2, 3. You're 5. Happy birthday. ஸ்மால் சர்ப்ரைசஸ் பிரிங் பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஃபார் லைஃப். பசங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ள சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. ஸோ என்ஜாய் எவ்ரி லிட்டில் திங்ஸ். இன்ஷால்லா நீங்களும் ஜியான்காக துவா செய்யுங்க. நாங்களும் ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ நைட் டின்னர் வந்து கிரில் அண்ட் ரைஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி குசின். ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் நாங்கள் இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, நான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இல்லை கார்லிக் நான், சீஸ் நான் அண்ட் கீமா ஸ்டஃப்டு நான் இருக்குது. அண்ட் இது மட்டன் ஹாண்டி, ஃபிஷ் டிக்கா, இது சிக்கன் கபாப். இவங்கக்கிட்ட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் அல்வா பூரி அண்ட் தவா ரைஸ் நல்லி பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கீமா நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ரியாத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரில் அண்ட் ரைஸ்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு டின்னர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோடய ஸ்பெஷல் டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சவுதி லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனல் மாம் சீசனிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சி யூ ஆல் சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.